தீபா நிலையம் தொகுத்து வழங்கும் திருமறை தீபம் பக்தரின் தீபம் காட்டும் வேதாகமத்தின் சத்தியங்களை வெளிச்சம் காட்டும் ஓர் ஒப்பற்று நிகழ்ச்சி எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும் இப்பொழுது இயேசுவின் மலைப்பிரசங்கத்தை குறித்த ஒரு வேத ஆராய்ச்சியை ரெவரன் ஜே டி ஜெரோம் அவர்கள் நமக்கு விளக்க இருக்கிறார் அன்பு திருமறை தீபம் நிகழ்ச்சிக்கு நேராக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம் இந்த நாளின் திருமறை தீபம் நிகழ்ச்சியிலே மத்தேயு ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்து எட்டாவது திருவசனங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் மத்தேயு ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய திருவசனங்கள் இப்படியாக வருகிறது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று அன்பானவர்களே இதற்கு முந்தின வசனங்களிலே கொலை அது ஒரு கொடிய குற்றம் என்பதை நாம் பார்த்தோம் அல்லது பார்க்க முடிகிறது இந்த வசனத்திலே விபச்சாரம் என்கின்ற ஒரு கொடிய கொடிய குற்றத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே அல்லது பத்து கட்டளைகளிலே வருகின்ற மிக முக்கியமான கற்பனை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக ஆகவே இன்று நீங்கள் விபச்சாரம் என்கின்ற பாவத்திற்கு உட்படாமல் இருப்பதற்கு மிகவும் எச்சரிக்கை உடையவர்களாக இருக்கிறீர்கள் இன்று உங்களுக்கு மார்தட்டி சொல்ல முடியும் என்னுடைய வாழ்க்கையிலே விபச்சார பாவம் இல்லை என்னுடைய வாழ்க்கையிலே விபச்சாரம் என்கின்ற வேசித்தனம் என்கின்ற கொடிய குற்றம் இல்லை நல்லது அதற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஆனால் இருபத்தி எட்டாவது வசனம் சற்று சவால் நிறைந்த வசனம் ஒரு ஸ்திரீயை அல்லது தன் எதிர்பால் இனத்தவரை இச்சையோடு பார்க்கிற எவனும் அல்லது எவளும் தன் இருதயத்தில் அவளோடு அல்லது அவனோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று அன்பானவர்களே மிகவும் முக்கியமான வசனம் இன்று ஒரு விளம்பரமாக இருந்தாலும் இன்று சமூகத்திலே சமூக ஊடகங்கள் எல்லாம் மிகவும் இருக்கிறது திரைப்படங்கள் அல்லது திரைப்படத்திலே நடிக்கிறவர்கள் அவர்கள் அறிமுகப்படுத்துகின்ற மாதிரிகள் இன்றைக்கு சமூகத்திலே மிகவும் வரவேற்பை பெற்றிருக்கிறது இச்சை ஒரு கொடிய நோயாக இன்றைக்கு பரவி நிற்கிறது நான் விபச்சாரம் செய்யவில்லை விபச்சார பாவம் என்னிலே இல்லை என்று நீ சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் தன் எதிர்பால் இனத்தவரை நீ இச்சையோடு பார்த்தாலே நீ விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஒரு மிக சிறந்த உளவியல் அறிஞர் இப்படி சொல்கிறார் உன்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அதாவது உன்னுடைய பிரெயினில் உன்னுடைய மூளையிலே உன்னுடைய சிந்தையிலே உன் ஹிருதயத்திலே ஒரு விஷயத்தை குறித்து நீ சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுதே அந்த செயலை நீ செய்துவிட்டாய் என்று இவனை நான் சும்மா விடக்கூடாது இவனை சற்று திட்டியே தீர்க்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இவனுக்கு ஒரு அறை கொடுக்க வேண்டும் என்று நான் சிந்தித்தாலே நான் அந்த செயலை செய்ததற்கு சமமா அப்படின்னு சொன்னால் இச்சை என்பது விபச்சார பாவத்திற்குரிய துவக்கம் என்னுடைய உள்மனதிலே அல்லது ஒரு நபர் அவருடைய உள்மனதிலே இச்சையோடு பார்த்தாலே சிந்தித்தாலே அவர் அப்பாவத்தை செய்தாயிற்று இதைத்தான் கிறிஸ்து சொல்லுகிறார் ஆகவே சிந்தை என்பது மிகவும் பரிசுத்தமாக காணப்பட வேண்டிய ஒன்று நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்று சொல்லுகிறது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் ஆர் ஸ்டாண்ட்லி என்கின்ற ஆண்டோருடைய அடி அவர் சொல்லுவார் முதல் பார்வையை உனக்கு தவிர்க்க முடியாது ஆனால் இரண்டாவது பார்வையை உனக்கு தவிர்க்க முடியும் உன் தலைமீது ஒரு பறவை பறந்து செல்வதை உனக்கு தடுக்க முடியாது ஆனால் உன் தலையிலே கூடு கட்டி வாழ்வதை உனக்கு தவிர்க்க முடியும் முதல் பார்வையை உனக்கு தவிர்க்க முடியாது ஆனால் இரண்டாவது பார்வையை தவிர்க்க முடியும் எந்த ஒரு இடத்திலேயும் எதிர்பால் இனத்தவரை முதலாவதாக பார்க்கும் பொழுது உனக்கு தவிர்க்க முடியாது ஆனால் மீண்டும் அந்நபரை உன் கண்களால் ஏறிட்டு பார்ப்பையானில் ஊன்னிலே நீ இடம் கொடுக்கிறாய் என்று அர்த்தம் அதுவே விபச்சார பாவம் ஆகவே பார்வைகள் மிகவும் கட்டுப்பாடு உடையவர்களாக காணப்பட வேண்டும் இன்றைய இளைய சமூகமாக இருந்தாலும் சரி எந்த வயது தரப்பினராக இருந்தாலும் சரி இந்த விஷயத்திலே மிகவும் எச்சரிக்கை உடையவர்களாக காணப்பட வேண்டும் விபச்சார பாவம் செய்தால் மட்டும்தான் அது விபச்சாரம் என கொள்ளப்படும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது மாறாக இச்சையோடு ஒரு நபரை பார்த்தாலே கொடிய பாவம் செய்த நபராக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள் ஆகவே இரண்டாவது பார்வை என்கின்ற ஒரு பார்வை உங்களிடத்திலே காணப்படக்கூடாது உன்னுடைய உள்மனதிலே நீ தவறாக சிந்திக்கும் அந்த செயலை செய்ய ஆரம்பித்து விட்டாய் அப்படி தவறான சிந்தை உன் உள்மனதை ஆட்கொள்வதற்கு எந்நிலையிலும் நிலையிலும் நீ கூடாது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எல்லா காவலோடும் உன் கண்களையும் உன் சிந்தையையும் உன் இருதயத்தையும் நீ காத்துக்கொள்ள வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார் இனி ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை கத்த சொல்லுகிறார் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிட்டு இந்த இடத்திலே இச்சையோடு பார்க்கிறவன் பாவம் செய்தான் என்று வருகிறது அது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தை காரணம் பழைய ஏற்பாட்டு காலமாக இருந்தாலும் சரி ஒன்றாம் நூற்றாண்டாக இருந்தாலும் பெண்கள் தான் பாவத்தினுடைய உறைவிடம் என்று அவர்கள் நம்பி இருந்தார்கள் சீராக் என்கின்ற தள்ளுபடி ஆகமம் அதாவது இன்றைக்கு எல்லோரும் பயன்படுத்துகின்ற அறுபத்தி ஆறு ஆகமங்களுக்கு உட்படாத கத்தோலிக்க திருச்சபையினர் பயன்படுத்துகின்ற சீராக் என்கின்ற நூலிலே வருகிறது அதில் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது பெண்தான் பாவத்தினுடைய ஆரம்பம் என்று சிராக்லே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னையும் சாலோமோ நீதிமொழியிலேயும் சொல்லியிருக்கிறார் சாலோமோன் சாலோமோ ஞானியும் குறிப்பிட்டிருக்கிற ஆயிரம் புருஷர்களுள் ஆயிரம் ஸ்திரீகளுள் என்று எல்லாம் சொல்லி பல காரியங்களை பெண்களுக்கு எதிராக சொல்லி பெண் பெண்தான் பாவத்தின் துவக்கம் பெண்தான் பாவத்தின் உறைவிடம் தான் பாவியான பெண்மணி என்கின்ற விபச்சாரத்திலே கையுங்கலவுமாக பிடிக்கப்பட்ட பெண் கிறிஸ்துவனிடத்திலேயே கொண்டு வரப்பட்டாள் அந்த ஆணை கொண்டு வரவில்லை அவர்கள் காரணம் பாவத்திற்கு அந்த பெண்தான் அடிப்படை என்கின்ற யூதர்களுடைய நம்பிக்கை இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் பார்க்கிறவன் என்ற ஆண்களையும் குறிப்பிட்டிருக்கிறார் பெண் மட்டுமல்ல பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் அந்த பாவத்திற்கு காரணமானவர்கள் ஆகவே அன்பானவர்களே பார்க்கிறவன் பார்க்கிறவள் யாழா யாராக இருந்தாலும் எதிர் தரப்பினரை குறை சொல்லி அவர்கள் இப்படி இருக்கிறதுனால அவர்கள் இப்படி நடக்கிறதுனால அவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணுறதுனால நான் பார்க்குறேன் நான் செய்கிறேன் நான் இந்த தவறை செய்கிறேன் என்று யாருக்கும் கிளைம் பண்ண பண்ண முடியாது பிறரை குற்றம் சாட்டி தன்னை நீதி உள்ளவர்களாக மாற்றுகின்ற சமூகத்திலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து வருகிறோம் அவங்க இப்படி நடக்கிறதுனால தானே அவங்க இப்படி வாழ்கிறது நல்லதானே ஆகவே நாகரிகமற்ற உடைகளை நான் ஆதரித்து பேசுவதாக நீங்கள் நினைக்கக்கூடாது கட்டமைப்போடு தூய்மையோடு நீதியோடு நேர்மையோடு கவர்ச்சியற்ற உடைகளை அணிய வேண்டும் என்பதுதான் எனது கருத்து ஆனாலும் ஒருவர் செய்கிற தவறுக்கு பிறரை காரணம் காட்டி பிறர் மீது அந்த பழியை போட்டு தன்னை தப்புவித்துக் கொள்ளுகின்ற நிலையை கிறிஸ்து ஆதரிக்கவில்லை ஆகவே தான் கிறிஸ்து சொன்னார் பிறரை ஈச்சையோடு பார்க்கிற எந்த ஒரு நபரும் அவரே அவருக்குள்ளதாக பாவம் செய்து விட்டார் எதிர்பாரினத்தவரை குறை சொல்லி குற்றம் சொல்லி உனக்கு தப்ப முடியாது ஆகவே உன்னை நீதான் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அன்பானவர்களே இந்த நாட்களிலே கற்பழிப்பு விபச்சாரம் கொலை இவைகள் மிகவும் பெருகி நிற்கிறது இளம் பெண்கள் ஏமாற்றப்பட்டு கற்பழிக்கப்படுகிறார்கள் இந்த நேரத்திலே சமூகத்தை சார்ந்தவர்களும் சமூக ஊடகங்களும் தவறுகளை செய்கிறவர்களை மிகவும் கடுமையாக கண்டிக்கிறது இப்படிப்பட்ட குற்றங்கள் நிகழும் பொழுது பலர் நல்ல காரியங்களையும் நல்ல கருத்துக்களையும் அறிவுரை சார்ந்த காரியங்களையும் சொல்வது உண்டு அப்படி ஒரு உளவியலாளர் சொன்ன ஒரு கருத்து ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் தங்கள் பெற்றோருக்கு தெரியாமலே தங்கள் எதிர்வால் இனத்தவரோடு தொடர்பு வைத்து கொள்ளலாம் வைத்து கொள்ள முடியும் அவர்களோடு போக முடியும் என்றெல்லாம் நிர்ணயிக்கின்ற இடத்திலேயே பாவம் ஆரம்பிக்கிறது என்று ஆகவே அன்பானவர்களே நீங்கள் உங்களுக்கு நீங்களே பரிசுத்தத்தை வளர்த்துவதற்கு ஆண்டவருக்கு முன்பதாக உங்களை அர்ப்பணித்து நான் செய்கின்ற தவறுக்கு இவர்தான் காரணம் என்று பிறரை காரணம் காட்டி உங்களை நீங்கள் தப்பு வித்து கொள்ள உங்கள் தவறை நீங்கள் மறைக்காமல் கிறிஸ்து இருந்த இடத்திலே வலியுறுத்திருக்கிற வண்ணமாக நீங்கள் உங்களை பாதுகாத்து பரிசுத்தோடும் நீதியோடும் வாழுங்கள் பிறரை இச்சையோடு பார்க்கிற அந்த இடத்திலேயே தீமை ஆரம்பிக்கிறது அசுத்தம் ஆரம்பிக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீதியாக வாழ உங்களை அர்ப்பணியுங்கள் உங்கள் சிந்தைகளை காத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் செய்கிற தவறுக்கு பிறர் மீது பழியை போட்டுக் கொள்ளாதிருங்கள் கிறிஸ்துவனுடைய ரத்தத்திற்கு உங்களை நீதியை காத்துக் கொள்வதற்கு வல்லமை உண்டு இயேசு கிறிஸ்துனுடைய வசனத்திற்கு உங்கள் சிந்தையை காத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் மிகவும் உண்டு ஆகவே வேதத்தையே தியானித்து சிந்தித்து இரவும் பகலும் கிறிஸ்துவுக்குள் வளர உங்களை அர்ப்பணியுங்கள் உபவசித்து ஜபியுங்கள் உங்கள் உள்ளங்களை கத்தர் காத்துக் கொள்வார் பரிசுத்தமாக வாழ துணை செய்வார் அப்படி முன்சல்ல கிறிஸ்து உங்களுக்கு துணை செய்வாராக இதுவரை நேயர்கள் கேட்டது புதிய ஏற்பாட்டின் நற்செய்தி பகுதியிலுள்ள இயேசுவின் உபதேசங்கள் செய்தி அளித்தவர் போதகர் ஜே டி ஜெரோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களது கருத்துக்களை தவறாமல் தெரியப்படுத்துங்கள் உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள இன்ஃபோ அட் ஃபீபா ஆன்லைன் டாட் ஓஆர்ஜியிலோ அல்லது பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கோ தொடர்பு கொள்ளவும் நன்றி தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக